அஸ்ஸலாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துகோ. இது தமிழன் 24 தொலைக்காட்சியின் துபாய் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கத்தில் தொடர்ந்தும் அதிகரிக்கின்ற COVID-19 பாதிப்புகள். கடந்த ஒரு நாளில் சுமார் 3000 பேருக்கு COVID-19 தொற்று. அபுதாபி வானில் தோன்றிய மர்ம வெளிச்சம் உறுதிப்படுத்திய சர்வதேச வானிலை மையம். துபாய் பேருந்து மற்றும் டாக்ஸிகளுக்கு தனி வழி, போக்குவரத்து நெரிசல் இனி இல்லை. இனி விரிவான செய்திகள். அமெரிக்கத்தில் தொடர்ந்தும் அதிகரிக்கின்ற COVID-19 பாதிப்புகள். கடந்த ஒரு நாளில் சுமார் 3000 பேருக்கு COVID-19 தொற்று. ஐக்கிய அரபு அமெரிக்கத்தில் நேற்று சனிக்கிழமை மட்டும் புதிதாக 2998 பேருக்கு COVID-19 பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்கத்தின் சுகாதார மற்றும் தடுப்பு அமைச்சகம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்கத்தில் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 2,27,702 உயர்வடைந்துள்ளது. அமெரிக்கத்தில் நேற்று மட்டும் COVID-19 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் அமெரிக்கத்தில் COVID-19 உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 702 அதிகரித்துள்ளது. வானில் தோன்றிய மர்ம வெளிச்சம் உறுதிப்படுத்திய சர்வதேச வானிலை மையம். அபுதாபியில் நேற்று மாலை 6:32 மணியளவில் திடீரென மர்ம வெளிச்சம் ஒன்று வானில் தோன்றியது. இதனை சர்வதேச வானியல் மையமும் உறுதி செய்திருக்கிறது. ISI-யின் அமெரிக்க விண்கல் கண்காணிப்பு மையத்தினால் இது படம் எடுக்கப்பட்டுள்ளது. மிகவும் வெளிச்சமான விண்கல் ஒன்று பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்த போது ஏற்பட்ட வெளிச்சம்தான் அது என்று ISI தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து பேசிய ISI-யின் தலைமை இயக்குநர் முகமது ஷவுகத், மணிக்கு 67,000 கிலோமீட்டர் வேகத்தில் விண்கல் பூமியின் வளிமண்டலத்துக்குள் நுழைந்திருக்கிறது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவுடன் இணைந்து அமெரிக்கம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள அதிதிறன் வாய்ந்த கேமராக்களால் இந்த விண்கல் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. வானில் ஏதேனும் விண்கல் தெரிந்தால் இந்த கேமராக்கள் அதை தாமாகவே படம் பிடித்து அதனை எந்த நிலையத்தோடு அந்த கேமராக்கள் இணைக்கப்பட்டுள்ளதோ அந்த நிலையத்துக்கு அனுப்பும். அந்த காட்சிகள் புகைப்படங்கள் உடனடியாக அபுதாபிக்கு அனுப்பப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பேருந்து மற்றும் டாக்ஸிகளுக்கு தனி வழி, போக்குவரத்து நெரிசல் இனி இல்லை. காலித் பின் வாணி தெருவில் அமைக்கப்பட்டுள்ள பேருந்து மற்றும் டாக்ஸிகளுக்கான பிரத்யேக வழி வருகின்ற ஜனவரி மாதம் 21 தேதி திறக்கப்படும் என துபாய் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. 4.3 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலையின் 3 கட்ட பணிகள் முடிவடைந்ததையொட்டி இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. காலித் பின் வாலித் தெரு மற்றும் மீனா தெரு குறுக்கு சந்திப்பிலிருந்து ஷஃபீல் தெரு குறுக்கு சந்திப்பின் முன்பு வரையில் இந்த சிறப்பு வழி இருபுறங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளது. சிவப்பு நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டுள்ள இந்த வழியில் பாதசாரிகளுக்கான சாலையை கடக்கும் இடம், பேருந்து மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கான குளிரூட்டப்பட்ட ஓய்வறை, தெருவிளக்குகள் மற்றும் சாலையோர பூங்காக்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த சிறப்பு லேண்ட் ஜனவரி மாதம் 21 தேதி முதல் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. அதுவரையில் இந்த சாலையை பேருந்து ஓட்டுநர்கள் பயிற்சிக்காக பயன்படுத்துவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 கட்ட பணிகள் நிறைவடைந்ததன் அடிப்படையில் பேருந்து மற்றும் டாக்ஸிகளுக்கான பிரத்யேக வழியின் மொத்த நீளம் 11.6 கிலோமீட்டர் அதிகரித்துள்ளது. இந்த சிறப்பு வழியானது அல் மன்ஹோல், அல் கலீஜ், காலித் பின் அல் வாலித், அல் குபைபா, நைஃப், அல் இத்திஹாட் மற்றும் அல் மினா ஆகிய பகுதிகளை இணைக்கிறது. இதுகுறித்து பேசிய RTA-வின் தலைமை இயக்குநரும் நிர்வாக இயக்குநர் குழு தலைவருமான மட்டார் முகமது அல் தயர், பேருந்து மற்றும் டாக்ஸிகளுக்கான பிரத்யேக பாதைகளை உருவாக்குவது வெற்றிகரமான உலகளாவிய நடைமுறையாகும். இது தனியார் வாகனங்களை விட பொது போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்த மக்களை ஊக்குவிக்கிறது. வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள பல பெருநகரங்களில் இந்த திட்டம் கடைபிடிக்கப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பயணங்கள் சரியான நேரத்தில் துவங்கும் சதவீதத்தை அதிகரிப்பது, பொது போக்குவரத்து பயன்படுத்த பொதுமக்களை ஊக்குவித்தல், டாக்ஸி வருகை நேரத்தை மேம்படுத்தல், நேரடி மற்றும் மறைமுக செயல்பாட்டு செலவுகள் மற்றும் மாசுபாட்டை குறைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தல், பொது போக்குவரத்தை உபயோகிப்பவர்களிடையே மகிழ்ச்சியை பரவ செய்தல் போன்ற ஒருங்கிணைந்த துபாயின் இலக்கை அடைய இந்த திட்டம் உதவும் என்று அல் தயர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை